ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோட தளபதி 67 நம்ம லோகேஷ் இயக்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, வேறு எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு மேலே வந்துட்டு எகிரி போய் நிற்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா போன படமான விக்ரா பயங்கரமான ஒரு ஹிட் அடித்தனால இந்த படத்துக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படமும் வந்து நல்லா ஓடும்ட்டுன்னு வந்துட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்துட்டு எகிரி போய் நிற்குதுன்னு தான் வந்து சொல்லணும். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரோட் அப்டேட்டு அப்புறம் பூஜை அப்டேட்டெல்லாம் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்துட்டு டைட்டில் ரிவீல் பண்ண போகிறோன்ட்டு சொல்லிட்டு நேற்று ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அதிலிருந்து ஒரு போஸ்டர் வந்து வந்திருந்தது. அது பார்த்த உடனே தளபதி ஃபேன்ஸுங்க வந்து அதை வடப்பிடிச்சி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டைட்டில் கார்டாக வந்து இருக்கும், அதை வந்துட்டு என்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு வந்து பல பேர் வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேராக இருக்கும், மாசான ஒரு பேராக இருக்குமா, இல்லை ஃபேன் பேஸ் வச்ச ஒரு பேராக இருக்குமான்ட்டு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தேட ஆரம்பித்தது தான் வந்து சொல்லணும். சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த ஒரு போஸ்டராக தான் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து இருக்கிற பேரை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு 15% வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வந்து போஸ்டரை கண்டுபிடிச்சதில் வந்து ஈகிள் கார்டு வந்துட்டு ஈகிள்னு தான் வந்து சொல்லி வச்சுருக்காங்கன்ட்டு சொல்லி இப்போ ஃபேன் பேஸ் இதிலலாம் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்துட்டு நம்ம தளபதி விஜயோட அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகிள் மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்துட்டு இந்த படத்தோட பேர் வந்து ஈகிளாக கூட இருக்குன்ட்டு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. என்னன்னாலும் நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே வந்து முடியாது. லோகேஷ் கனகராஜ் எப்படி வேணாலும் வைக்கலாம். இந்த போன படமாக இந்த விக்ரம் படத்தில் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் பேர் வந்து விக்ரம்னால அதவே வச்சாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த மாஸ்டர் படத்துலேயும் வந்துட்டு நம்ம தளபதியோட கேரக்டர் வந்து மாஸ்டர்னால அப்படியே வந்து மாஸ்டரும் பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கைதி படத்தில் வந்து கைதின்ற அந்த ஒரு ஜெயில் கேரக்டர் இருக்கிறனால தான் கைதின்னு வந்து வச்சாங்க. இதுலேயும் வந்துட்டு நம்ம தளபதி விஜயோட என்ன பேர் இருக்கோ அது தான் வந்துட்டு டைட்டில்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னாலும் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு அப்டேட் வந்து வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ரோமோவில் வந்துட்டு என்னமான தரமான சம்பவம்லாம் இருக்குன்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் தளபதி 67 வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வந்து டைட்டில் வந்து ரிவீல் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த டைட்டில் வந்து எந்த மாதிரி உள்ள ஒரு மாசான ஒரு டைட்டிலாக வந்து இருக்குன்னு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு அந்த அப்டேட் வந்தோடனே நம்ம சேனல்லையும் அப்டேட் வந்துடும். அப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டு, நம்ம சேனலில் வந்து 600 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் ரீச் ஆயிருக்கு. வித் அன் யுவர் சப்போர்ட், நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளால் வந்து ஜாயின் பண்ண வந்து முடிஞ்சு. அதே மாதிரி வந்து டெய்லி வந்து சப்போர்ட் கொடுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் ரீச் ஆகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.